ஹாய் டியூட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது அங்காள்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து தீபாவளி வந்து கிட்ட நெருங்கிடுச்சு, இல்ல நாம கிட்ட நெருங்கி போயிட்டோம். ஸோ வந்து பட்டாசு செலிப்ரேஷன் இந்த மோட்ல எல்லாமே வர ஆரம்பிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இப்போ நாங்களும் அந்த மோட்ல தான் இருக்கோம். ஸோ வந்து இந்த வாட்டி கொஞ்சம் நிறையா பட்டாசுலாம் வாங்கியிருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம், அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். டமல் டிமில் டுமில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இரண்டு பெட்டிகள், ரெண்டு பாக்ஸ் தான் வந்துருக்கு நமக்கு பட்டாசு. இதெல்லாமே வந்து ஆன்லைன் ஆர்டர் பண்ணது தான். ஸோ வந்து எங்கே ஆர்டர் பண்ணேன் டீட்டெயில்ஸ் வேணும்னா, நான் ப்ரொமோஷனுக்காக பண்ணல, அதனால சொல்கிறேன். எங்கே வேணும் பண்ண அப்படின்னு தெரியும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். நான் இது வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு அன்பாக்சிங் தான், நம்ம ப்ரொமோஷன் கான்செப்ட் எதுவும் இல்லை இல்லை. ஸோ அதனால தான் எங்கே வாங்கினேன் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லாம் பெருசாக நான் கொடுக்காம பாக்ஸை மட்டும் நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் இது என்னலாம் போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, வந்து சில வந்து ஃபேன்சி ஐட்டம் தான் மோஸ்ட்லி நான் போட்டிருந்தேன். ஸோ அது ஆர்டர் பண்ணதுக்கான பில் காப்பி எல்லாமே போட்டு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பேர்லாம் பண்ணி பார்த்துக்கலாம், நம்ம எல்லாம் ஆர்டர்லாம் ஐட்டம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, வந்து கம்பி மத்தாப்பு, கம்பி மத்தாப்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் கம்பி மத்தாப்பு, ரெண்டு ரெண்டு பாக்ஸ் வந்து மூணு வந்துருக்கு. ரெட் கலர் ஒன்று, நார்மல் சில்வர் கலர் ஒன்று, க்ரீன் கலர் ஒன்று. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து 7 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து க்ரீன் கலர் வந்து ஒரு 5 பாக்ஸ் இருக்குது, 6, 10 பாக்ஸ் இருக்குது. பட் என்னன்னா எனக்கு தெரிஞ்சீங்க, மேலே வச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக நசிங் நசிங்கி இருக்குது. ஸோ அது ஒன்று தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, மற்றபடி எனக்கு தெரிஞ்சு ஓகே மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்துடலாம். இது வந்து க்ரீன் கலர், எல்லாமே ரெட் கலர் தான் கூட. ரெட் கலர் வந்து ஒரு 10. இருந்தாங்க, இது காட்டு பார்க்கலாம். இது வந்து என்னென்னலாம் எனக்கும் தெரியலங்க இதில். ஸோ வந்து புது வெரைட்டி மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏதோ 4-in-1 ஏதோ போட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இதெல்லாம் வந்தானே நான் வெடிக்கும் போது சொல்லியே காமிக்கிறேன், இது எப்படி வெடிக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நார்மல் சில்வர் தான் இது. ஸோ இதோட சென்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர். இது ஒரு 5 பாக்ஸ் இருக்கு. இல்லை இது சில்வர் கிடையாது, போட்டிருக்காங்க பார், கலர்னு சொல்லிட்டு. இது வந்து 10 சென்டிமீட்டர். சொல்ற மாதிரிதான் கிட்டத்தட்ட புஷான மாதிரி தான் இருக்கும். பட் ஆனா இது வந்து டிஃபரெண்டான நேம்ல இருந்துச்சு பாருங்க, ஆங்கிரி பேர்ட்ஸ். ஆமாம், மேகாமாரியே ஆங்கிரி பேர்ட்ஸு, கொஞ்சம் துருத்துருன்னு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்ம வந்து வெடிக்கும் போது தான் தெரியும், அதெல்லாம் எப்படி வெடிக்க போகுது. சங்கு சக்கரம், சங்கு சக்கரம் சவுண்டு கேட்காது. எப்படி கேட்கும், சவுண்டா கேட்காது, லைட்டா தான் கேட்கும். ஆக்சுவலாக வந்து இது வந்து நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இது வந்து புஸ்வானா இல்லைங்க, அது ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சைரன் சொல்லி போட்டிருந்தேன், அதாவது இந்த சவுண்டு கேட்போம். நம்ம நார்மலாக புஸ்வானா வந்து நார்மலாக வரும், பட் இதில் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கலராகவும் இருக்கும், அதே சமயத்தில் வந்து சவுண்டு இருக்கும். இது இருக்கும் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஷேப் தெரியுது பார்த்தீங்களா, நீட்டாக இருக்குது பாருங்கள், ஒரே நீட்டாக இருக்கும். ஸோ இதில் 3 பீஸ் இருக்குது, சவுண்டோடு இருக்கும் இது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கலாம் எப்படி வெடிக்குதுன்னு.
ஆமா ஜாட்டி அதனால அது பாம்பு மாதிரி இருக்கும்மா இதுவும் காமி மதப் தான் இது வந்து என்னது கிரீன் கலர் கிரீன் கலர் காமி மதப் இதுவும் கலர் கலர் காமி மதப் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 15 செ.மீ एक्चुअली நான் வந்து இது பசங்க எல்லாம் கொஞ்சம் வெடிப்பாங்க பொண்ணு நிறைய வெடிப்பான்றது அதனால இந்த வாட்டி காமி மதப் மட்டும் நிறையவே போடுங்க புஸ்வானம் இது வந்து புஸ்வானம் இது வந்து புஸ்வானம் இது பாத்தீங்கன்னா புஸ்வானத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய சைஸ்னு போட்டுருந்தாங்க சோ எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஆசை ஆன பெரிய சைஸ் புஸ்வானலாம் வந்து கொளுத்தணும் அப்படினு சொல்றாங்க ஏனா எப்பயுமே வந்து இவ்ளோ குட்டி குட்டி சைஸ்ல தான் கொளுத்துவோம் நம்ம சரி இதெல்லாம் வாங்கி ஒரு ஆசைக்காக வாங்கி வச்சிருக்கோம் ஓகே இது கம்மி மதப் தான் அம்மா இதுவும் கம்மி மதப் தான் 10 செ.மீ கிரீன் கலர் எது பா இது வா இது வந்து இது கோல்ட் সিলவர் ஸ்கை அப்படினு சொல்லி போட்டுருக்காங்க கோல்ட் கலர்னு சோ இதெல்லாம் நமக்கு தெரியல வெடிக்கும் போது தான் தெரியும் நமக்கு இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு ஐயம்மா இருங்க இருங்க இங்கலாம் இருக்குல ஃபர்ஸ்ட் இதெல்லாம் எடுக்கலாம் இது ராக்கெட் இது ராக்கெட் இல்ல பென்சில் இது ஒரு பென்சில் நான் எடுக்க ரொம்ப பிடிக்கும் ஆமா எழுதுற பென்சில் இல்ல இது கொளுத்துற பென்சில் பென்சில் நான் பிடிக்குமாமா இல்லவே சாங்லாம் கேக்கும் ना सांग के कौन गिटार सांग डगे कौन नहीं अच्छा बच्ची ना ये तो एक टाइप ऑफ सांग सा करना बट इधर अपन जहाँ डिफरेंट आ साउंड के कौन पोटर ने ची तो आराम पाक ला इसलिए ये तो अंदर बच्ची ना ऑटो बम अगर बम ले वंदे कौन जो पेरी टाइप कौन वांगना சோ ரொம்ப பெருசு சோ சவுண்ட் அதிகமா இருக்கு சொல்லிருக்காங்க பட் நான் கொஞ்சம் காலியான இடத்துல தான் விட்டு போறேன் சோ அதனால பிரச்சனை இருக்காது பெருசா ஓகே சோ இது இரு 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 வெயிட்டா இருக்கு இதெல்லாம் அப்பா எடுத்து ஹெல்ப் பண்றேன் அப்புறமா நீ சொல்லு ஓகே பாம்பு பாம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து கட்டுற மாதிரி இருக்கலாம் அது கொளுத்துனா நீட்டா வரும் இது வந்து நார்மல் இது கிடையாதுன்னு சொன்னாங்க இது அனகோண்டான்னு சொன்னாங்க சைஸ் சோ அதனால இது பெருசா வரும்னு நினைக்கிறேன் ஸ்பைடர்மேன் புஸ்வானா நினைக்கிறேன் ஆ ஸ்பைடர்மேன் புஸ்வான் மாதிரி ஸ்பைடர்மேன் வெடி டமால்னு வெடிக்கும் ஆமா வெடி இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து அடியால் பாம் பாம் एक्चुअली வந்து பேப்பர் பாம் அதாவது வெடிச்சனா வெறும் பேப்பரா சுத்தி பறக்கும் அதாவது இந்த சின்ன வயசுல வந்து பட்டாசுல வெடிச்ச நம்ம வீட்டு வாசல்ல ஏதோ பேப்பர் நிறைய இருக்கு நம்ம தான் வெடிச்சனா அப்படி ஒரு ஜாலி இருக்கு பாத்தீங்களா அதுக்காகவே இந்த வாட்டி ஸ்பெஷலா வந்து பேப்பர் பாமா வாங்கிட்டேன் சோ இதுவே வந்து ஒரு 4 பாக்ஸ் வாங்கிட்டேன் இது எல்லாமே வந்து ஒரு ஒரு வெடி தான் பீகாக் முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன் பீகாக் பீகாக் இதுல போட்டுருக்காங்க ம் கிரீன் கலர்ல ம் அம்மா பீகாக் ஆமா இது வந்து பாப்பிங்ஸ் தான் நம்ம புஸ்வான டைப்லயே வந்து கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் சவுண்டோட வரும் பொரி பொரியா இருந்த சவுண்ட் எஃபெக்ட்டோட வரும் இது இது ஒண்ணு அதுக்கு அப்புறம் வந்து வெடி சோ வந்து டாட்டி லட்சுமி கட்டு அந்த குங்கி குங்கியான சோ இது வந்து வெடிலமே எப்பவும் மோஸ்ட்லி வெடிக்க மாட்டோம் சோ இந்த வாட்டி வந்து வெடிக்கலாம் எல்லாமே அப்படிச்சு வாங்கிறோம் ஆமா இது வந்து எல்லாமே பேப்பர் தான் முன்னாடி காமிச்சதுதான் இது எல்லாமே அதெல்லாம் எடுத்து வச்சிரறேன் நான் இது வந்து ஸ்ட்ரால் பட்டாசு இது வந்து கீழ வச்சா நெருப்பு எரியும் இது டாம் அண்ட் ஜெரி டாம் அண்ட் ஜெரி பட்டாசு கோல்ட் ஆரஞ்சு கலர்ல வட சொல்லிருக்காங்க ஆரஞ்சு கலர்ல இருக்கு ஸ்டோ ஸ்டோனா வரும் இது வந்து என்ன பாத்தீங்கன்னா நோ இது ராதா சொல்ற அப்பா சொல்றாரு இது பாத்தீங்கன்னா வந்து இதுவும் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி புஸ்வான டைப் தான் இது பட் ஆனா வந்து ட்ரை கலர்னு சொல்லிருக்காங்க நம்ம வந்து புஸ்வானத்துல கலரா ஒன்னு வைப்போம் பட் இதுல வந்து மூணு கலர் வரும்னு சொல்லிருக்காங்க ஒவ்வொன்றையும் அது ஒன்னு ஆர்டர் பண்ணிப்போம் அதெல்லாம் பார்க்கலாம் அடுத்து வந்து 2000 மாலா 2000 இல்ல 1000 1000 இதுவும் 1000 தான் இது 1000 இதுவும் 1000 தான் இது 1000 1000 பிங்க் கலர் வாங்க
வெடி மட்டும் தான் போட்டேன். இதுல வந்து ஃபைன்ஸ் ஐட்டம்லாம் இருக்காது, பெரிய பாக்ஸ் தான் பெருசா இருக்கும். பட் ஆனா வந்து நம்பர்ஸ் கம்மியா தான் இருக்கும் இதுல. ஸோ 1000 வளாவே பார்த்தீங்கன்னா இங்க வெளியில ஒன்று வச்சிருக்கேன், ஒன்று ரெண்டு மூணு நாலு. ஸோ இதுல மட்டும் 1000 வளா தான் அதிகமா போட்டிருக்கேன் நான். அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து 2000. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 4x4 சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் வந்து சந்து சக்கரமும் இருக்கும் புஸ்வானமும் இருக்கும் அந்த மாதிரி எதுவும் சொன்னாங்க. பட் எனக்கு சட்டை எனக்கும் ஞாபகம் இல்லை இதில் எப்படி இருக்கும்ன்ட்டுனே. ஸோ பட் ஆனால் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெடிக்கும் போது தான் கொஞ்சம் எப்படிலாம் வெடிக்கும் போது வித்தியாசமாக இருக்க போதுன்றத நம்ம அப்போ தான் பார்க்கணும். பொம்மை போட்டிருந்தா புஸ்வானம் இல்லையா? ஆக்சுவலாக வந்து இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங்கே நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது என்ன ஐட்டம் போட்டிருந்தா பார்த்தீங்கன்னா 4x1 ஆக்சுவலாக வந்து போட்டிருக்காங்க பாருங்க. 4x1 அதாவது வந்து கீழே ஃபஸ்ட்டு புஸ்வானம் மாதிரி வரும், அதுக்கப்புறம் மேலே போய் வெடிக்கும் ரெண்டு ஐட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமும் நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இது வந்து பீகாக்குன்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் ஒன்று வெடித்தேன் நான். ஸோ நான் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி போட்டேன். பட் ஆனால் இதில் வந்து வேறு மாதிரி வந்துருச்சு. ஸோ இது வந்து நார்மல் புஸ்வானம் மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் மேபி அது ஃபெதர்ஸ் வந்து பீகாக் ஃபெதர் மாதிரி இருக்குமான்னு தெரியல. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இப்போ இது வந்து இன்னொரு 2000. ஆமாம், அப்புறம் இன்னும் எவ்வளோ வேணாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 5000 வாழா கேமராமேன் 5000 காமிச்சாலே மூணு ஒரு புன்னகையாக இருக்குது. ஓகே, அடுத்தது என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மேலே போய் வெடிக்கிறது தானே இருக்குது அடுத்தது. ஆமாடி, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 60 அவுட்டு மேலே போய் கண்டினியூஸாக வெடிக்கிறேன். நம்ம 60 அவுட்டு கலர்ஃபுல்ல இது. ஸோ இதுவும் வந்து ஜாலியாக இருக்குது நம்ம வெடிக்கும் போது. ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரியலங்க. பட் ஆனால் ஐட்டம் சரி ஃபேன்ஸ் ஐட்டம்ன்றதுனால சும்மா போட்டு விட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக இருக்க போதுங்க, அவ்வளோதான். அது எப்படி வெடிக்குது என்ன வெடிக்குதுன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஜாலியாக வெடிப்போம், சேஃபாக வெடிப்போம். ஓகேங்க, எல்லாத்தையுமே வந்து அப்படி அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து திரும்பவும் வந்து பாக்ஸில் எடுத்து வைக்கிறதா வேலை இன்றைக்கி. ஸோ எடுத்து வச்சுட்டு தீபாவளி அன்னைக்கு ஓப்பன் பண்ணி தட்டா டமால் டுமில் டுமில்னு அடித்து வெடித்து நடுக்கி நொறுக்க போகிறோம் அன்றைக்கி. ஸோ இந்த அன்பாக்ஸிங் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும், பிடிக்கும், பிடிக்கணும். ஏன்னா தீபாவளி அது கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. Bye.